வணக்கம், நான் உங்க கபிலன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க. ராட்சசன் அப்படின்றது ஒரு மூவியாக இருந்தாலுமே வந்து ஸோ அந்த படத்தில் வந்து இந்த கிறிஸ்டபரோட அம்மா கேரக்டர் வந்து நம்மளுக்கு மறக்க முடியாதுல்ல. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த இன்பராஜ் அப்படின்ற அந்த வாத்தியார் கேரக்டரையும் நம்மளால் மறக்க முடியாது. குறிப்பாக ஒரு சீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து நாடி நரம்புலாம் கோவம் அப்படியே புடச்சிக்கிட்டு வரும். ஸோ அவன் வந்து ஒரு கிளாஸ் டீச்சராக இருப்பான். ஆனால் அந்த கிளாஸில் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுருப்பான். அதை பார்க்கும்போது அவ்வளோ காண்டாகும். ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் இந்த அளவுக்கு ஒரு அசிங்கத்தை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு படமாக இருந்தாலுமே நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு அந்த சீனை பார்க்கும்போது. ஆனால் அதை விட மோசமாக பல வருஷமாக ராஜகோபாலன் அப்படின்ற ஒரு வாத்தியார் அவங்ககிட்ட படிச்சுட்டு இருக்க மாணவிகளுக்கு வந்து தொடர்ந்து பாலியல் ரீதியான அத்துமீறலில் ஈடுபடுறது, ஸோ அது சம்மந்தப்பட்ட சாட் வந்து ஆன்லைனில் பண்ணுறது, அவங்க வந்து உடல் ரீதியாக வந்து வர்ணித்து ரொம்ப அசிங்கமான முறையில் வந்து சித்தரித்து பேசுகிறது, இது மாதிரி பல கேவலமான சம்பவங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பயங்கரமாக வந்து எல்லா மக்களுக்குமே வந்து தெரிகிற மாதிரி பூம் ஆகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. ஸோ இதுக்கு வெளியே வந்தது காரணமே என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய மாணவிகள்லாம் வந்து புகார் வந்து அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போவே வந்து இது ஒரு பெரிய அளவில் ஒரு புதுசாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து வளர்ந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இத்தனை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை வெளியே வராமல் இன்றைக்கி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது சோஷியல் மீடியாவும் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண நிறைய மாணவிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சல்யூட்னு சொல்லுவாங்களே அதை போடணும். என்ன அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இந்த பேண்டமிக் கொரோனா இந்த பிரச்சனைனால வந்து ஆன்லைனில் தான் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ராஜகோபாலன் அப்படின்ற அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிபி பத்மசேஷாஸ்திரி பாலபவன் அப்படின்ற ஒரு பள்ளியை வந்து சென்னையில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமர்ஸ் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் கிளாஸை வந்து அவனுக்கு வந்து கண்டக்ட் செய்யும் போது நேராக பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு மனசில் பெரிய மாடலிங் அப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நினப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு அத்தனை மாணவிகள் வந்து அந்த கிளாஸில் இருக்காங்க. அதை கூட கொஞ்சம் கூட நினப்பில் இல்லாமல் அந்த அறை நிர்வாணம்னு சொல்லுவாங்கல்ல அந்த கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த பிரச்சனை வந்து இதுதான் வந்து இந்த இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய பிரச்சனைகள் வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இது மாதிரி இவன் மூலியமாக தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான சாட் நிறைய பொண்ணுங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அதில் ஒரு சில மாணவிகள் தான் வந்து இந்த பள்ளியில் படித்து பாஸ் அவுட் ஆன மற்ற மாணவிகள்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு மாணவி தான் வந்து இந்த பிரச்சனைலாம் இப்படி போயிட்டு இருக்கு இந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாணவிகள்கிட்ட இதெல்லாம் விசாரணை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் போஸ்ட் போட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அங்கே தான் அந்த பிரச்சனை வந்து பூமாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சியில் இருக்க நிறைய பேர் வந்து இதை எடுத்து பேசியிருந்தாங்க. இது மாதிரி தப்பு பண்ண யாராக இருந்தாலுமே தண்டனையை வந்து உரிய தண்டனை வந்து கிடச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிக்கல்வித்துறை மினிஸ்டரும் சரி எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் ப்ரெஸ் மீடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பள்ளியிலேருந்து டெம்பரவரியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீக்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போ தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுக்கு நிறைய பேருக்கு வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ராஜகோபாலன் அப்படின்ற அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதோடு இல்லாமல் இப்போ கண்டினியூஸாக போலீஸுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஆல்ரெடி படித்த நிறைய மாணவிகள் வந்து கால் பண்ணியும் சரி இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயுமே வந்து அவங்களோட புகார்களை வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி வந்து குமிஞ்சிட்ருக்கு. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகளோட லிஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக விசாரணை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பள்ளியில் இருக்கிற கரஸ்பாண்டன்ட் சரி பிரின்ஸிபல் அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மன் அனுப்பி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி போலீஸ் வந்து ஃபர்தராக விசாரணை செய்யும் போது தெரிய வந்துருக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒருத்தர் நன்றி சொல்லணும் அது யார் அப்படின்னா நக்கிரன் கோபால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கையுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். அது நடந்த எல்லா பிரச்சனையுமே இந்த இது இந்த பிஎஸ்பிபி இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆக்டரோட ஒரு பையன் சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்த ஒரு சில பேரோட அலட்சியத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் வந்து வேஸ்டாக போயிருக்கு அந்த ஸ்கூலில் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பூமாகிறது காரணமே சோஷியல் மீடியா அந்த டைமில் வந்து நம்ம பெரிய அளவில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய தவறான விஷயங்கள் நடந்தாலுமே இதே சோஷியல் மீடியாவில் இது மாதிரி அசிங்கமான கேவலமான பல காரியங்களை பண்ணுற இதை மாதிரி நபர்களோட பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கும் இந்த சோஷியல் மீடியா தான் வந்து ஒரு முதன்மையான விஷயமாக விளங்கிட்டு இருக்கு. இவ்வளோ வருஷமாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. நிறைய மாணவிகள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக சரி கால் மூலியமாக இப்போ நிறைய பேர் வந்து தொடர்பு பண்ணி இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாதி மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு பயந்துக்கிட்டு தான் இதை வெளியே கூட சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை இது மாதிரி இந்த வாத்தியார் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றது பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் உடனே வந்து நம்மளை வந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றுவாங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து மார்க் கம்மியாக போட்டுருவாங்களா, ஃபெயில் ஆக்கிடுவாங்களா அப்படின்ற பல டவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவிகள் வந்து இதை நிறைய இடங்களில் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் மூடி மூடி மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு ஸ்கூலில் வந்து ஒருத்தனை பிடிச்சா 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கானா இதில் நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கான். அப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எவ்வளவோ ஸ்கூல் வந்து இங்கே இயங்கிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்கூல்லுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி பிரச்சனை வந்து நடக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவிகள் வந்து இதை வந்து
வந்து ஓப்பனாக வந்து வெளியே கொண்டு வந்து சொல்லணும். இந்த மார்க்கு ஸ்கூலு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஃபெயில் போட்டுருவாங்களோ அது எல்லாமே செகண்டரி. முதல்ல உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாணவி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல வந்தால் தான் அந்த வாத்தியார் வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எந்த மாணவிகிட்டையுமே தவறாக ஈடுபட மாட்டான். இப்போ அவன் மூலிமா நிறைய மாணவிகள் வந்து இது மாதிரி செக்ஷுவல் சார்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அவங்களை வந்து அசிங்க அசிங்கமாக வந்து வர்ணிச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்போ எந்த மாணவியுமே வந்து வெளியே வந்து சொல்லலை அப்படின்னா அதே ஸ்கூலில் ஃபியூச்சரில் எவனாவது ஒரு வாத்தியார் ஜாயின் பண்ண வரான் அப்படின்னா அப்போ இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்போ நாமளும் வந்து இதில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாணவிகளே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து இதில் முதல்ல நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ இல்லையோ இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லுங்கள் இது மாதிரி ஸ்கூலில் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி மூடி வைக்கிறனால தான் அவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஃபர்தராக வந்து இதை நீங்கள் வாயை மூடிக்கிட்டு வெளியே சொல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து இதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவன் டவலை கட்டிக்கிட்டு வந்து இதை மாதிரி வந்து பாலியல் ரீதியாக வந்து அத்துமீறிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக ஆஃப்லைன் கிளாஸில் வந்து அவன் வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே எந்த மாதிரியான மாணவிகள் வந்து இவங்ககிட்ட வந்து இந்த பாலியல் ரீதியான அத்துமீறலில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது ஃபர்தராக வந்து விசாரணை பண்ணும்போது தான் வந்து தெரிய வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் இது மாதிரி ஒரு குற்றச்செயலில் இந்த மாதிரி ஒரு ஒரு நாய் ஈடுபட்டுருக்கான் அப்படின்னா வாத்தியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி அவனுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அடுத்து வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.